அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன பாடப்பகுதியில் இயல் மூன்றில் இளைஞர்களின் எழுச்சி கீதம் பற்றி படித்தோம். அப்படி தானே? எல்லாரும் படித்தீங்களா? படித்ததுக்கப்புறமா நோட்டில் எழுதுனீங்களா? அதில் யாரை பற்றி படித்தோம்? அப்துல் கலாம். அப்படி தானே? அவர் இளைஞர்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு, எப்படி எப்படியெல்லாம் அதெல்லாம் பற்றி படித்தோம். அப்படிதானே? இந்த பாடப்பகுதியில் உரைநடை, போன பாடப்பகுதியில் பாடல் படித்தோம். இந்த பாடப்பகுதியில் நம்ம படிக்க போகிறது எதுனா உரைநடை. இதுலேயும் எப்படி இந்த பாடப்பகுதி கொடுத்துருக்காங்கன்னா, மலரவன் சொல்லிட்டு ஒரு கடிதம் வடிவில் கொடுத்துருக்காங்க. சரியா? மலரவன் இனியவன், மலரவனுக்கு உன் அன்பு நண்பன் இனியவன் எழுதுறது போல் ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே யாரை பற்றி சொல்கிறான்னா, அப்துல் கலாம் பற்றி சொல்கிறான். சரியா? இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார அப்துல் கலாம். அப்படிதானே? இவர் யார்? ஒரு சிறந்த குடியரசு தலைவர், நம்ம நாட்டில் உள்ள ஒரு குடியரசு தலைவர். அப்படிதானே? எல்லாருக்கும் தெரியுமா? இவர் எங்கே பிறந்தார்? பிறப்பு எப்போ? 1931 அக்டோபர் 15 நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். சரியா? இவரோட அம்மா அப்பா அம்மா யாருன்னு சொன்னால், ஜெனுலாபுதீன் ஆசி அம்மா. அம்மா யார்? அம்மாவும் அப்பாவும் ஜெனுலாபுதீனும், அம்மா பேர் ஆசி அம்மா. இவர் சின்ன வயசுல இருந்தே விஞ்ஞானி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பம். சரியா? இந்த இவர் விஞ்ஞானி, இந்தியாவின் 11வது குடியரசு தலைவர். இவர் எத்தனாவது குடியரசு தலைவர்? 11வது குடியரசு தலைவர். சரியா? இவர் என்னென்ன ஏற்றியிருக்கார்னா, 1960 ஆண்டு மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகத்தில் பட்டம் வென்று பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சி கழகத்தில் விஞ்ஞானியாக இணைந்தார். இவர் 1980 ஆண்டு SLV-3 என்ற ஏவுகணையை, ரோஹிணி என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தினார். 1981 ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அக்னி சிறகுகள், இந்தியா 2020 எழுச்சி தீபங்கள் ஆகியவை இவரது நூல்கள் ஆகும். சரியா? இவர் பெற்ற விருதுகள், 1981 பத்மபூஷன் விருது, 1990 ஆண்டு பத்ம விபூஷன் விருதும், 1997 பாரத ரத்னா விருதும், 1998 வீர சவர்கார் விருதும் பெற்றார். 2000 ராமானுஜன் விருதும் பெற்றார். இவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும்போது, இவருக்கு எப்படி விஞ்ஞானியாக ஆசை வந்ததுன்னா, 10 தோன்றியதாம். எத்தனை வயதில் தோன்றுச்சு? 10. உங்களுக்கெல்லாம் என்னது, படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க? என்ன ஆகணும் உங்களுக்கு? எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். அப்படி தானே? நம்ம அதை என்ன பண்ணணும், கனவு காண வேண்டும் சொல்லிடுறாரு. எதை? சும்மா கனவு கண்டால் மட்டும் போதுமா? போதுமா? போதாது. அப்படி தானே? அதுக்கு என்ன சொல்கிறாரு, கனவு காண்றத நம்ம என்ன பண்ணணும், அனுதினம் செயல்படுத்த வேண்டும். எப்படி செயல்படுத்த வேண்டும்? எப்படி நீங்கள் இப்போது உங்களுக்கும் விஞ்ஞானி ஆகணும், ஆசிரியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படியெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, நீங்கள் அதை என்ன பண்ணணும், சும்மாவே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களால் ஆக முடியுமா? முடியாது. அப்படி தானே? இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, கனவு காணுங்கள். எதை குறித்து? இப்போ நம்ம எது ஆக வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணணுமா, கனவு காண வேண்டும். அதை பற்றி நம்ம நிறைய அறிந்து கொள்ளுதல் வேண்டும்.
அதே போன்று இவர் எது படிக்கிறாரு, விஞ்ஞானியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று ஆசை வந்தவுடனே ஏரோநாட்டிக் படித்து விஞ்ஞானி ஆனார். என்ன படிச்சிருக்காரு? ஏரோநாட்டிக் படிச்சுட்டு விஞ்ஞானி ஆகியிருக்காரு. சரியா? இவர் நம்ம இந்த பாடப்பகுதியில் இனி மலரவனுக்கு இனியவன் எழுதின கடிதத்தை பற்றி படிக்க போகிறோம். அதில் என்னென்ன எழுதியிருக்கான்? மலரவன் பக்கம் 55. எல்லாரும் புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுருங்க. சரியா? புத்தகத்தை கையில் எடுங்க எல்லாரும். தமிழ் புத்தகத்தை கையில் எடுங்க. பக்கம் 55 முதல் பாடம் கனவு காணுங்கள். இயல் மூன்று தலைப்பு கனவு காணுங்கள். உரை நடை வாசிப்போமா? அன்புள்ள மலரவனுக்கு உன் அன்பு நண்பன் இனியவன் எழுதுவது. அனைவரும் நலம், நீயும் உன் பெற்றோரும் நலமா? நான் காலாண்டு விடுமுறையில் என் மாமா வீட்டிற்கு சென்றேன். அங்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சொற்பொழிவை கேட்க நேர்ந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த தருணம் அது. அந்த அனுபவத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்று கனவுகள் என்ற தலைப்பில் பேசினார் மலரவன். யாருக்கு கடிதம் எழுதுறான் சொல்லுங்க பார்ப்போம். இனியவனுக்கு கடிதம் எழுதுறான். அதில் என்ன கேட்குறான்? நீ நலமா? நீங்களும் என்ன கேட்பீங்க? நீ நன்றாக இருக்கிறியா? அம்மா நலமாக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்போது காலாண்டு தேர்வு விடுமுறையில் எங்கே போயிருக்கான்? மாமா வீட்டிற்கு போயிருக்கான். போனது போது அங்கே என்ன யார பற்றி பேசுகிறாங்க? தொலைக்காட்சியில் அப்துல் கலாம் பேசுகிறாரு, சொற்பொழிவு பேசுகிறாரு. பேசும்போது இந்த கேட்டுச்சு அந்த அனுபவத்தை பற்றி, அதில் அவர் எத்தனை கனவுகள், மூன்று கனவுகள் பற்றி தலைப்பில் பேசியிருக்காரு. நம்ம அந்த மூன்று கனவுகள் பற்றி என்னென்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். பக்கம் 55 கை விரலை வைத்தோ இல்லை உங்களோட பென்சில் எடுத்து வைத்தோ அந்த மேம் வாசிக்கிறத நீங்களும் கூடவே வாசிக்க வேண்டும். சரியா? இரண்டாவது, எனக்கு பாரதத்தை பற்றி மூன்று அருங்கனவுகள் உண்டு. 3000 ஆண்டு கால வரலாற்றில் உலகெங்கிலுமிருந்து பல தேசத்தினர் நம்மீது படையெடுத்திருக்கிறார்கள். நமது நிலங்களையும் சிந்தனைகளையும் அலெக்சாண்டர் முதல் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் வரை எல்லாரும் கொள்ளையடித்தார்கள். நம் செல்வங்களை அள்ளி கொண்டு போனார்கள். ஆனால் நாமோ எந்த தேசத்தையும் கொள்ளையடித்ததில்லை, எவர் மீதும் போர் புரிந்ததில்லை, எவருடைய நிலத்தையோ கலாச்சாரத்தையோ சரித்திரத்தையோ அபகரிக்கவில்லை. எனவேதான் என் முதல் கனவு விடுதலை என்பதாக இருந்தது. சரியா? இதில் என்ன சொல்கிறாரு? நம்ம நாடு, நீங்களே பாருங்கள், உங்கள் அம்மாட்டையெல்லாம் கேட்டு பாருங்கள், நம்ம இந்திய நாடு ஏதாவது நாடை கொள்ளையடிச்சிருக்கோமா? இல்லை. அப்படி தானே? இந்திய நாட்டில் வேறு நாட்டில் உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க, போரெல்லாம் புரிவாங்க. அப்படி தானே? ஆனால் நம்ம இந்திய நாட்டில் அப்படி கொள்ளையடிக்கவில்லை. முதல் கனவாக என்ன கூறுறாரு? நம்ம பாரதத்தில் மூன்று அருங்கனவுகள் உண்டு. 3000 ஆண்டுகள் வரலாற்றில் உலகம் எங்கிலிருந்தும் பல தேசத்தில் உள்ளவங்க நம்ம மீது என்ன பண்ணாங்க, போர் பண்ணுறதுக்கு படையெடுத்து வந்தார்கள். அது மட்டும் இல்லை, நம்ம நிலங்களில் கிடைக்கக்கூடியதான பொருட்கள். அடுத்தது, நம்ம இந்திய நாடு என்னது, மிகவும் வளம் நிறைந்த நாடு. அப்படி தானே? இந்த நாட்டில் உள்ள செல்வங்கள், நமக்கு இருக்கிற நிலத்தில் கிடைக்கக்கூடிய என்னது வாசனை திரவியங்கள், அதுக்கப்புறம் நிறைய நல்ல நல்ல தங்கங்கள், இதெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த பிரெஞ்சுக்காரர்களும் டச்சுக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டில் உள்ள செல்வத்தை எல்லாம் என்ன பண்ணாங்க,
கொள்ளையடிச்சு கொண்டு என்ன பண்ணாங்க, அள்ளி கொண்டு போனாங்க. ஆனால் நம்ம நாடோ என்ன பண்ணலை, எந்த ஒரு தேசத்தையும் வேறு எந்த நாட்டில் உள்ள பொருளையும் நம்ம நாட்டில் உள்ளவங்க திருடுனாங்களா, இல்லை, அப்படி தானே, கொள்ளையடித்தது இல்லை. யார் மீது நம்ம என்ன பண்ணலை, போர் கொடுக்கலை. அவங்களாவே வந்து தான் என்ன பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட போர் தொடுத்தாங்க. எந்த நிலத்தில் உள்ளதையோ, யாரோட கலாச்சாரம், கலாச்சாரம்னா என்ன, வேறு நாட்டில் உள்ளவங்க பின்பற்றுறதை நம்ம பின்பற்றுறோமா, அவங்க ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்து நம்ம அப்படி ட்ரெஸ் பண்ணுற. இப்போது நம்ம நாட்டில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. ஆனால் நம் முன்னோர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாக எந்த நாட்டில் உள்ளவங்க வந்தாலும் எந்த கலாச்சாரத்தையோ அவங்க சகரித்திரத்தையோ நம்ம என்ன பண்ணலை, அபகரிக்கவில்லை. எனவே தான் என் முதல் கனவு விடுதலை என்பதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு யார் சொற்பொழிவாற்றா, அப்துல் கலாம். அடுத்து பாரதம் குறித்து தான் என்னது 2வது கனவு. அடுத்து அப்துல் கலாமுக்கு 2வது கனவு எது, பாரதம். நம்ம பாரதத்தை குறித்து தான் 2வது கனவு. அதன் வளர்ச்சி மட்டுமே என் குறிக்கோள். அதன் வளர்ச்சி மட்டும்தான் என்னதான் அவரோட குறிக்கோள். 50 ஆண்டுகளாக நாம் வளரும், 50 ஆண்டுகளாக நாடாக வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்டில் நாடாக இருக்கிறோம். 50 ஆண்டுகளாக வளர்ச்சி நாடாகவே இருக்கிறோம். பக்கம் 56 எடுங்க. பக்கம் 56 கவனமாக வாசிக்கிறத கேளுங்க, சரியா? நாடாக இருக்கிறோம். நாம் வளர்ச்சி அடைந்த நாடாக மலர்வதற்கு இதுதான் தக்க தருணம். மொத்த நாட்டின் உற்பத்தி என எடுத்துக்கொண்டால் உலகில் முதல் 5 நாடுகளில் நாமும் இருக்கிறோம். நமது வறுமை நிலையும் குறைந்து கொண்டிருக்கிறது. நமது சாதனைகள் இன்று உலக அளவில் அங்கீகாரம் பெறுகின்றன. ஆனாலும் நம்மை வளர்ச்சியடைந்த நாடாக, தன்னிறைவு அடைந்த நாடாக கருதி கொள்ளும் தன்னம்பிக்கையே தான் நம்மிடம் இல்லை என சொல்கிறாங்க அப்துல் கலாம். அடுத்தது 2வது கனவு என்னது, நம்ம நாடு இப்போ என்னது, நம்ம நாட்டை வளர்ச்சி தான் என்னது குறிக்கோளாக இருக்குது, அப்படி தானே? இந்த குறிக்கோளில் இந்த நாம் வளர்ச்சி அடைந்த நாடாக இப்போ என்னது முன்னேறி கொண்டு வருகிறோம், அப்படி தானே? நம்ம இந்திய நாடு முன்னேறி இருக்கா, இல்லை முன்னாலே நம்ம பாட்டி காலத்தில் எப்படி இருந்தோம், பாட்டியெல்லாம் வேலைக்கு போனாங்களா, இல்லை, அப்படி தானே? இப்போது என்னது, பெண்களும் ஆண்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எல்லா துறையிலையும் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள், அப்படி தானே? அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் என்னது பொருளாதாரத்திலையும் நிறைய உற்பத்திகள் முதலீடு செய்து உற்பத்தி செய்து கொள்றதுலேயும் நம்ம நாடு எந்த இடத்துல இருக்கா, முதல் உலகில் முதல் 5 நாடுகளில் நாமும் என்ன பண்ணுறோம், முதல் 5 நாடுகளில் நம்ம இந்திய தேசமும் இருக்குது. வறுமை நிலையம் நம்ம தேசத்தில் முன்னாலே என்ன பண்ணாங்க, சாப்பாடே கிடைக்காது மக்களுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு நிறைய சாப்பிட கிடைக்குது. ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, உணவெல்லாம் வீணாக செலவழிக்கிறீங்க, அப்படி தானே? யாருமே என்ன பண்ணக்கூடாது, வீணாக செலவழிக்கக்கூடாது. முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப வறுமையில் வாடி இருந்தார்கள். உணவு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும், அப்படி தானே? ஆனால் இப்போ நமக்கு எந்த கஷ்டமுமே தெரியலை. வறுமை நிலையும் குறைந்து கொண்டு வருகிறது. நமது சாதனைகள் இன்று உலக அளவில் என்ன பண்ணிட்டு, நம்ம ஒரு அங்கீகாரம் பெற்று முதல் 5வது இடத்துல நம்ம தேசமும் இருக்குது. நம்ம ஆனால் என்ன பண்ணலை, நம்ம இந்திய தேசம் என்னவும் என்னது வளர்ச்சி அடைந்த நாடாக முன்னேறவில்லைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தான் என்ன இல்லை, தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த வரி பாருங்கள், என் 3வது கனவு இந்திய உலகை எதிர்கொண்டு நிற்க வேண்டும். இராணுவத்தில் மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் நாம் பலம் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும். 2 பலங்களும் கைகோர்த்து நடக்க வேண்டும் என்று தன் கனவில் கூறினார். கனவு 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 எண்ணமாக மாறும், அதன் முடிவே செயல். கனவு எண்ணம் செயல் இவற்றிற்கு உழைப்பு தேவை. லட்சியம் ஊக்கத்தை உருவாக்கும் ஊக்கம்.
உயர்ந்த எண்ணங்களாக மலரும். உயர்ந்த எண்ணங்களால் உழைப்பு திறமை பெருகும். உழைப்பு நற்செயலுக்கு ஆதாரம். இவற்றை நாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூற கேட்கும் பொழுது நெகிழ்ச்சியாக இருந்தது. நாளை என்னவாக போகிறோம் என்ற கனவினை இன்றிலிருந்து நாம் காண்போம். தோல்வியை தோற்கடித்து வெற்றி வாகை சூடுவோம். இப்படிக்கு உன் அன்பு நண்பன் இனியவன். அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, மூன்றாவது கனவு இந்திய நாடு என்னது, இந்திய உலகை எதிர்கொண்டு வேண்டும். இராணுவத்தில் மட்டுமில்லை, நம்ம எதிலேயே முன்னேற்றம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும். அதில் நம்ம என்ன பண்ணணும், இரண்டும் இராணுவம் பொருளாதாரத்திலையும் நம்ம பலம் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டு பலன்களும் ரெண்டு இராணுவமும் பொருளாதாரமும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். அதுதான் என்னது அவரோட கனவு. நம்ம கனவு சும்மா கண்டுச்சிருக்கலாமா, முன்னேறி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுச்சிருக்கலாமா, இல்லை அப்படிதானா. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, கனவு எண்ணம் இவற்றிற்கு நம்ம எது தேவை, உழைப்பு தேவை. லட்சியம்தான் என்ன பண்ணோம், உங்களுக்கு கனவு காண்றீங்க ஆனால் என்ன பண்ணுவேன் தேவை, உழைப்பு தேவை. அந்த உழைப்புக்கு லட்சியத்துக்கு நீங்கள் என்னது ஊக்கத்தை உருவாக்கும் உயர்ந்த எண்ணங்கள், உங்களால் முடியும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட என்ன இருக்கணும், ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த எண்ணங்களால் உழைப்பும் திறமை உழைப்பு இதுதான் என்னது நமக்கு மிகவும் நற்செயலுக்கு ஆதாரமாக இருக்கும். அதனால் சும்மா நான் மருத்துவராக வேண்டும் விஞ்ஞானி ஆக வேண்டும் சொல்லிட்டு கனவு மட்டும் கண்டால் போதாது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்புனா என்ன, சும்மாவே உட்கார்ந்துருந்தா உங்களால் படிக்க முடியுமா, முடியாது அப்படிதானே. அதுக்கு என்ன பண்ணணும், மருத்துவராக வேண்டும்னா இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன புத்தகம் படிக்க வேண்டும், என்னதை எதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், உழைக்க வேண்டும். அதை பற்றி நம்ம நிறைய அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அதுதான் என்னதான் இருக்கணும், உங்களுக்கு லட்சியமாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் இந்த பாடத்தில் என்ன சொல்கிறாங்க, கனவு காண வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, நீங்கள் கனவு காண்றது மட்டும் இல்லை, தூங்கும்போது மட்டும் கனவு காண்றது இல்லை, என்ன பண்ணணும், நான் மருத்துவராகவோ விஞ்ஞானியாகவோ ஆக வேண்டுமென்றால் இந்த 5ஆம் வகுப்பிலிருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், உழைக்க வேண்டும். எப்படி உழைக்க வேண்டும், அனுதினம் படிக்க வேண்டும். வேறு என்ன செய்ய வேண்டும், மருத்துவராக வேண்டுமென்றால் அதற்கேற்ற படிப்புகளையெல்லாம் என்ன பண்ணணும், இப்போவே நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். சரியா, இதுதான் என்னது கனவு காணுங்கள் சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்கிறாரு. எல்லாருக்கும் இந்த பாடம் புரிஞ்சிருக்கோம் மேம் நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் ஒரு 5 க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. விடை தருக, அப்துல் கலாம் என்ன கனவு காணுமாறு கூறினார், அப்துல் கலாம் என்ன காணுமாறு கூறினார், அப்துல் கலாம் என்ன காணுமாறு கூறினார், அப்துல் கலாம் கனவு காணுமாறு கூறினார், அப்துல் கலாம் கனவு காணுமாறு கூறினார். நம்பர் 2, அப்துல் கலாமின் நூல்கள் சிலவற்றை எழுதுக. அக்னி சிறகுகள், இந்தியா 2012, எழுச்சி தீபங்கள் அப்துல் கலாமின் சில நூல்கள் ஆகும். அப்துல் கலாமின் நூல்கள் சிலவற்றை எழுதுக, அக்னி சிறகுகள், இந்தியா 2012, எழுச்சி தீபங்கள் அப்துல் கலாமின் சில நூல்கள் ஆகும். அப்துல் கலாமின் விருதுகள் சிலவற்றை எழுதுக, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, வீர சவர்கார் விருது, ராமானுஜன் விருது அப்துல் கலாம் பெற்ற சில விருதுகள் ஆகும். நம்பர் 4, கலாமின் கனவுகள் எத்தனை, கலாமின் கனவுகள் 3 ஆகும். கலாமின் கனவுகள் எத்தனை, கலாமின் கனவுகள் 3 ஆகும். பத்மபூஷன் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது, 1981 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது, 1981 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது.
அது மட்டும் இல்லை, புத்தகத்துலேயும் புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்து அதுவும் படிக்கணும். சரியா, எல்லாருக்குமே இந்த பாடம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பாடத்தை எல்லாருமே மேம் வாசித்து கொடுத்தது போல் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க வேண்டும். சரியா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.